நண்பர்களே வணக்கம். இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையாக கருதப்படுறது இந்த முக்தி மோட்சம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த விடுதலை தான் சொல்கிறாங்க. அந்த விடுதலையை பெறத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த புரிதலை தான் வந்து நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இந்த ஞானங்கிறது யாருக்கு தேவையாக இருக்குது? ஆன்மீக தேடுதல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா, இல்லைன்னா ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு தேவையானதாக இருக்குதா? இன்னும் பார்க்க போனால் இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு தேவையான ஒன்றாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஞானங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறதுனா என்னவோ இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இதையே ஒரு தீர்க்கமான மனத்தெளிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க மனித குலத்துக்கே தேவையான ஒன்றாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே தினந்தோறும் ஏதாவது பிரச்சனையை எதிர்கொண்டு தான் இருக்கோம். நம்ம மனசளவில் நமக்கு ஏற்படுற இன்ப துன்ப உணர்வு எல்லாமே நம்மளோட மனசில் தான் ஏற்படுது. அதனால் இந்த விடுதலை கூட நம்மளோட மனசுக்கு தான் தேவைப்படுது. இந்த மாதிரி விடுதலையை தரவில் இந்த தீர்க்கமான மனத தெளிவு தான் ஆன்மீகத்தில் வந்து ஞானம்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் தேவையான ஒன்றாக தான் இருக்குது. இந்த விடுதலைக்கு அப்புறமேட்டு தான் நம்மளோட வாழ்வு கூட ஒரு முழுமையான வாழ்வாக கூட அமையுது. இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான மனத்தெளிவை உலக மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பகவத் மிஷன் நடத்துகிற நம்ம ஐயாவோட நோக்கமாக இருந்துக்கிட்டு நிறையா ஞான முகாமெல்லாம் கூட நடக்கிறாங்க. இந்த மாதிரி சமீபத்தில் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு ஞான முகாமில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. புதுசாக கூட பல நண்பர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஞான முகாமில் வந்து மைக்கு ஸ்பீக்கர் எதிர்த்தையும் கட்டி அதெல்லாம் பண்ணுறதுக்கு முத்துன்னு ஒருத்தரை அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க. அவர் வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு பாமரர். அவர் பார்வைக்கும் அந்த மாதிரி தான் இருப்பார். அவர் ஆன்மீகத்தில் எந்த விதமான நாட்டும் இல்லாதவர். தோற்றத்தில் ரொம்ப மெலிந்த தேகம், கருத்த நிறம், கலைந்த கேசம் அப்படின்னு ஒரு கிராமத்து பாமர மனுஷனாக தான் அவர் பார்க்கறதுக்கு இருப்பார். இந்த மைக்கையும் ஸ்பீக்கரையும் ஏற்கிறதுனால இந்த ஞான முகாம் நடைபெற மூணு நாள் முழுக்க அவர் அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட இருந்தது. ஞான முகாம் நடைபெற ஹாலுக்கு வெளியில் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. இவர் ஞான முகாம் போது ஒவ்வொரு அமரும் போதும் மைக்கையும் ஸ்பீக்கரும் சரி செஞ்சு கொடுத்துட்டு விடியில் போய் ஸ்பீக்கருக்கு அருகில் போய் அப்படியே உட்காந்துக்குவார். ஐயாவோட ஒவ்வொரு உரைக்கும் அப்புறம் மட்டும் கேள்வி பதில் நேரம் வரும். அப்படி கலந்துக்கிட்ட பல பேர் வந்து ஐயா கிட்ட ரொம்ப ஆழமாக நுட்பமான கேள்வியெல்லாம் கூட கேட்டு பதில் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஞான முகாமோட கடைசி நாள் வந்துச்சு. மதிய உணவுக்கு அப்புறமேட்டு எல்லோரும் கிளம்புறதா இருந்தது. அன்னைக்கு காலை நேர இடைவெளிக்கும்போது இவர் என்கிட்ட வந்தார். ஐயா, ஞான முகம் இன்னையோட முடிஞ்சிருதுங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளோதானான்னு கேட்டார். ஆமாப்பா, ஞான முகம் இன்றைக்கி முடிஞ்சிருது, மதியம் தானே எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை என்னென்ன தெரியலங்க, ஐயாவோட பேச்சை கேட்டதுலேருந்து என் மனசு ரொம்ப அப்படியே லேசாகவும் அமைதியாகவும் ஆகிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்கே எனக்கு மனசு இல்லை. நான் வணக்கமாக தினமும் அரைபாட்டில் அளவுக்கு மது குடிப்பேன். மது குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆனால் இந்த மூணு நாளாக அதை பற்றி சிந்தனையே எனக்கு இல்லாமல் இருக்குதுங்க. எனக்குள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொன்னதோட இனிமேல் நான் மதி கொடுக்க போகிறதே கிடையாதுங்கன்னு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் இதனால் மிச்சமாக 200 ரூபாயை கொண்டாட்டிகிட்ட வீட்டு செலவு கொடுக்குற மாதிரியும் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் தெரிவித்தார். இவரோட நிலைமையை வந்து நான் மற்றவங்க எல்லாத்துக்கும் போய் உள்ளே போய் சொன்னேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு சரி வேணும், ஐயாவோட புஸ்தகம் சில பேர்த்தை கொடுத்து உதவலாம்னு சொல்லி நினச்சி அவர்கிட்ட புஸ்தகத்தை கொடுத்தோம். ஆனால் அவர் வந்து இல்லைங்க, ஏன் எனக்கு படிக்க தெரியாது, ஏதாவது சிடி இருந்தால் கொடுங்க, ஐயாவோட பேச்சை வந்து நானும் கேட்டுக்கிட்டு நண்பர்களுக்கெல்லாம் கூட போட்டு காட்டுமே அப்படின்னு சொல்லி ஐயாவோட கையாலேயே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார். இப்படி படிப்பறிவு இல்லாதவங்க கூட ஞானத்தை பற்றி இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு முன்கருத்தும் சேர்த்து வைக்காமல் இருந்ததுனால ரொம்ப விரைவிலே தெளிவுபட்டுடுறாங்க. இன்னும் சுவாரஸ்யமான என்னதுன்னா இவர் அடுத்தாப்பில் என்கிட்ட கேட்ட கேள்வி தான், ஐயா தான் இவ்வளவு தெளிவாகவும் ரொம்ப எளிமையாகவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே, இவங்க ஏன் இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ரொம்பவும் வெள்ளந்தே கேட்டார். பொதுவாக அந்த கருத்து சுமை இருக்கிறவங்களுக்கு தான் கேள்வி கூட ரொம்ப நிறையா இருக்குது போல் இருக்குது. உண்மையில் இதுவரை ஒரு புதிராக இருந்த ஞானத்தை வந்து நம்ம ஐயா வந்து பாமர மனுஷங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்துவிட்டாருங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணமாக அமைஞ்சு போச்சு. எல்லா துன்பத்திலிருந்து விடுதலை தரத்தக்க இந்த உயர்ந்த ஞானத்தை வந்து ஒரு தீர்க்கமான மனத்தெளிவாக எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆன்மீக சார்ந்தவங்களுக்கு தான் இல்லை, இந்த மனித குலத்துக்கே தேவையான ஒரு மனத்தெளிவுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு போயிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நம்ம தான் இந்த தீர்க்கமான மனத்தெளிவை வந்து மீதி எல்லாத்திட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்போம், நிச்சயமாக சேர்ப்போம்னு நம்புகிறேன் நான். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள